ീം അത് അൻപുള്ള സഹോദര സഹോദരികളെ അസലാമലൈക്കും വരഹമുല്ലാഹി വാർക്കാത്ത അള്ളാഹു താല പരിശുദ്ധമാണ് അൽ കുർണി അവനുടേ ഇരുതി വേദമായ എങ്ങനെയ കൈകളിലെ തവള തന്നിരിക്കാൻ அவைகளை எல்லாம் எங்களுடைய உள்ளங்களில் நாங்கள் சுமந்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய இல்லங்களிலும் அதை வைத்து நாங்கள் பாதுகாத்து கொண்டிருக்கின்றோம் அல் குரானுடைய அதன் போதனைகளை யாரெல்லாம் வாழ்க்கையில் எடுத்து நடக்கிறார்களோ அவர்களை அல்லாஹு தாலா கண்ணியப்படுத்துவான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹுசல்லம் சொன்னார்கள் இந்த பரிசுத்தமான அல் குரானை யார் ஒருவர் ஓதுகி ஓதி அதனை மனநமிட்டு அதனுடைய கருத்துக்களை விளங்கி அதனுடைய போதனையின் பிரகாரம் யார் ஒருவர் அந்த குரானோடு தன்னுடைய வாழ்க்கையை இணைத்து கொண்டாரோ இந்த உலக வாழ்க்கையில் அப்படியான மனிதர்களை அல்லாஹ் பல தரஜாக்கள் அந்தஸ்துக்களை கொடுத்து அல்லாஹ் உயர்த்துவான் என்று சொன்னார்கள் யார் ஒருவர் இந்த குரானை மதிக்காமலும் அலட்சியத்தோடு அவற்றை கணக்கெடுக்காமல் யார் புறமுது கப்பால் வைத்து விட்டார்களோ அதன் போதனைகளை எடுக்காமலும் அதனை ஓதாமலும் சிந்திக்காமலும் மனனம் செய்யாமலும் யார் ஒருவர் குரானை மறந்த நிலையில் வாழ்கிறார்களோ அவர்களை தாலா இழிவடைய செய்வான் கேவலமடைய செய்வான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த ரமலானுக்கு பல சிறப்பம்சங்கள் இருக்கின்றன அவற்றில் ஒன்று ஷஹரு ரமல்லான் அல்லதி உன்சிலஃபீஹில் குரான் இந்த ரமல்லானுடைய மாதத்தை அல்லாஹ் எங்களுக்கு பரிசுத்தமான அல் குர்ஆனில் அடையாளப்படுத்துகிற நேரத்தில் இந்த ரமல்லானில்தான் நான் பரிசுத்தமான அல் குரானை இறக்கி வைத்தேன் என்று இந்த ஷஹரு ரமலானை குர்ஆன் இறங்கிய மாதமென்று அல்லாஹு தாலா எங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றான் இந்த மாதத்தில் ஒரு ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது ஒரு இரவு இருக்கிறது அதுதான் லைலத்துல் கதருடைய இரவு அந்த லைலத்துல் கதருடைய இரவையிலே அல்லாஹு தாலா இந்த பரிசுத்தமான அல் குரான் இறக்கி வைத்திருக்கிறான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைவசல்லம் சொன்னார்கள் இல் குர் ஷஃபி அல்யாபி என் சமூகமே நீங்கள் குர்ஆனை ஓதி வாருங்கள் அந்த குரானை உங்களுடைய சிந்தனைக்கு எடுத்து கொள்ளுங்கள் யார் ஒருவர் அந்த குரானை ஓதி வருகின்றாரோ நாளை மர்மை நாளில் யாரும் யாருக்குமே உதவி செய்ய முடியாத அந்த மகிஷர் பெருவழியில் நீங்கள் ஓதி வந்த குரான் உங்களுக்காக அந்த ரஹ்மானிடத்தில் அந்த ரப்பிடத்திலே மன்றாடும் ஷஃபா அத்தி செய்யும் அந்த மன்றாட்டத்தை அல்லாஹு தாலா ஏற்றுக்கொண்டு அவருடைய பாவங்களை மன்னித்து அவரை சுவர்க்கத்திற்குள் அனுப்புவான் என்று கூறியதாக புகாரியிலும் முஸ்லீமிலும் ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஆக ஒரு மனிதனுக்காக நாளை மர்மை நாளில் ஷஃபாத்தி செய்து மன்றாட்டம் செய்து சுவர்ண பிரவேசத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹூத்தால நாங்கள் நோக்கின்ற கல்ல வைத்திருக்கின்றான் நாங்கள் ஓதுகின்ற கல்ல வைத்திருக்கின்றான் இந்த குரானை யார் ஒருவர் ஒரு ஹரஃபை ஓதுகின்றார் அலிஃப் என்று ஓதினாலே அந்த ஒரு அலிஃபுக்கெல்லாஹுத்தால பத்து நன்மைகளை தருகின்றான் சில மக்கள் இருக்கிறார்கள் அல் குரானை நன்றாக ஓத தெரியாத மக்கள் இருக்கிறார்கள் தெளிவாக தஜ்வீதாக தர்த்தீலாக அதனுடைய சட்டம் பேணி அதனை முறையாக உன்னாவாக ராகம் எடுத்து ஓத தெரியாத பல மக்கள் அல்லாஹுடைய குரான் என்ற சிந்தனையோடு அதன் மீது ஈர்ப்பு கொண்டவர்களாக யாரெல்லாம் அந்த குரானை எடுத்து திக்கி திக்கியேனும் ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ பலஹூ அஜ்ரான் அவருக்கு இரண்டு விதமான கூலிகள் வழங்கப்படும் என்று நபிகள் நாயம் சல்லா அல்லிஸ்லம் சொன்னார்கள் இந்த உலகத்திலே வாசிக்க தெரியாத ஒரு மனிதன் முயற்சி செய்து வாசிக்கக்கூடியவனுக்கு இரண்டு கூலிகள் கிடைக்கக்கூடிய ஒன்றாக இருக்குமென்றால் அது பரிசுத்தமான ஆகும் ஏன் இவனுக்கு இரண்டு கூலிகள் தெரியுமா ஒன்று அவன் ஓதுவதற்காக ஒரு நன்மை கிடைக்கிறது இன்னமொன்று எனக்கு ஓத தெரியாதே என்று அதிலிருந்து விடாமல் அந்த அல் குர்ஆானை திக்கி திக்கியாவது அவன் ஓத முயற்சிக்கின்றானே அந்த முயற்சிக்காக இல்லாகுத்தால அவனுக்கு இரண்டு கூலிகளை வழங்குகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிஹஹுசல்லம் சொன்னார்கள் சுவர்க்கங்கள் நான்கு மனிதர்களை எதிர்பார்க்கின்றன எல்லா சுவர்க்கங்களும் நான்கு மனிதர்களை எதிர்பார்க்கின்றன அதில் முதலாவது மனிதன் யார் தெரியுமா சா இமி ரமல்லான் ரமல்லானுடைய மாதத்திலே நோன்பு நோக்கக்கூடியவர்கள் இரண்டாவது மனிதன் வத்தாலில் குரான் பரிசுத்தமான குரானை யாரெல்லாம் ஓதுகின்றார்களோ அவருடைய கருத்துக்களை தங்களுடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கிறார்களோ அதனை மனனம் இட்டுக் கொண்டு இருக்கிறார்களோ இந்த குரானோடு யாரெல்லாம் இணைந்து சங்கமித்து கொண்டார்களோ இவர்களையும் நாளை எல்லா சொர்க்கங்களும் வரவேற்க காத்திருக்கின்றன என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹு அலீஹு செல்லம் சொல்லியிருக்கிறார்கள் ஆக குரான் இறங்கி இந்த மாதத்தில் குரானை நாங்கள் ஓதுவதோடு மாற்ற நிறுத்திக்கொள்ளாமல் அதனுடைய கருத்தாலமிக்க கருத்துக்களை எங்களுடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும் அதிலும் குறிப்பாக நாளாந்தம் ஓதுகின்ற சூறா ஃபாத்திகா மட்டுமண்டான சின்ன சின்ன சூறாக்களுடைய கருத்துக்களை கருத்துக்களை விளங்கி ஓதுவதற்கு நாம் அனைவரும் முயற்சிக்க வேண்டும் அதுவே இந்த ரமல்தான் எங்களிடத்தில் எதிர்பார்க்கின்ற பாரிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது எனவே இந்த குரானோடு நாங்கள் எங்களுடைய காலத்தை நாங்கள் இணைத்து கொண்டு எல்லாம் வல்லகரை இவருடைய அன்பையும் மன்னிப்பையும் பெற்றுக்கொள்ள முயற்சிப்போமாக வசலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து